வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறது தலைவன் உருவாதல், வணிகம் உருவாதல், போர் உருவாதல் பற்றி. அதற்கு முன்னாடி தமிழினத்தின் பரிணாம வளர்ச்சி பாகம் 1, 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. தலைவன் உருவாதல். குறிஞ்சி நிலத்தில் எப்படி தலைவன் உருவாகியிருப்பான்? வேட்டையாடுதலுக்கு திட்டமிடுதல் அவசியம். இந்த திட்டமிடுதலை முன்னின்று நடத்தியவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பான். அல்லது எங்கெங்கே எந்த உணவுகள் கிடைக்கும், எந்த காலத்தில் எந்த மிருகங்கள் எந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். வேட்டை மிருகங்களிடமிருந்து சண்டையிட்டு எதிர்த்து போரிட்டவன் ஒருவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். குறிஞ்சி நிலத்திலேயே வாழ்கிற இன்னொரு குழு மக்களிடமிருந்து தன் மக்களை காற்றுக்கொள்ள ஒரு தலைவன் உருவாக இருக்கலாம். இப்படி தலைவன் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இது போலவே மீன்பிடி சமூகங்கள்லேயும் மேய்ச்சல் சமூகங்கள்லேயும் தலைவன் உருவாகிறான். வணிகம் உருவாதல். அளவுக்கு அதிகமான உற்பத்தியே வணிகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. மேய்ச்சல் நில மக்கள் அளவுக்கு அதிகமான பால்களை உற்பத்தி செய்திருப்பாங்க. அந்த பால்களை வேறு மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதுதான் வணிகம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். முதன் முதல்ல பாலை சேமித்து வைக்கிறதுக்கு பாத்திரம் தேவைப்பட்டிருக்கும். அந்த பாத்திரம் எதுவெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, விலங்குகளோட தோள்களை பாத்திரமாக பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது தாவரங்களோட காய் கனிகளை காய வச்சு அதை பாத்திரமாக பயன்படுத்தியிருப்பாங்க. மேய்ச்சல் நில மக்கள் ஆரம்ப காலத்தில் பாலை கொடுத்துட்டு இறைச்சியை வாங்குறதும் பாலை கொடுத்துட்டு மீனை வாங்குறதும் செஞ்சுருப்பாங்க. குறிஞ்சி நில மக்கள் இந்த வேட்டையாடித்தான் இறைச்சியை கொண்டு வரணும். அதுக்காக அவர்கள் உடல் உழைப்பை செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி நெய்தல் நில மக்களும் மீன் பிடித்து தான் கொண்டு வர வேண்டியிருக்கும். அதுக்கும் உடல் உழைப்புங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் மேய்ச்சல் அப்படி இல்லை. மேய்ச்சலுக்கு அதிகமான உடல் உழைப்பு தேவையில்லை. மாடுகளை மேய விட்டுருவாங்க. மேய விட்டு அது மாலை வேளையில் வரும்போது அதை பிடிச்சி கட்டி பாலை கறக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் மேய்ச்சல் நில மக்களுக்கு வணிகம் ரொம்பவுமே சாதகமாக இருந்தது. குறைவான பாலை கொண்டு அதிகமான இறைச்சியை அவர்கள் வாங்க முடிகிறதா இருந்தது. இந்த வணிகத்தில் ஏற்பட்ட சமநிலையின்மை தான் பின்னாடி திருட்டு அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதாவது மாடுகளுக்காக மேய்ச்சல் நில மக்களை சார்ந்திருக்காமல் நம்மளே மாடுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் குறிஞ்சி நில மக்களுக்கும் நெய்தல் நில மக்களுக்கும் வந்திருக்கும். சரி, மாடுகளை பிடிச்சிட்டு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதை யார் போய் பிடிச்சிட்டு வர்றது அப்படின்னா, அதுக்கு தான் தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டானே, அந்த தலைவன் மாடுகளை கவர்ந்து வர்றதுக்கு வழிவகுத்து கொடுக்குறான். இதுதான் சங்ககால போர் முறைக்கு காரணமாக இருக்குது. மாடுகளை கவர்தல் தான், அதாவது நிறை கவர்தல் தான் சங்ககால போர் முறையோட தொடக்கம். இந்த நிறை கவர்தல் எப்படி நடந்திருக்கும்? வழக்கமாக முல்லை நில மக்கள் வறட்சி காலங்களில் குறிஞ்சி நிலத்தை நோக்கி நகருவாங்க. அதாவது காடுகளிலிருந்து மலைகளை நோக்கி மாடுகளை நகர்த்தி செல்வாங்க. அங்கே வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் கிடைக்கும். மாடுகளை நிறைய பேர் ஓட்டி செல்வார்களா அப்படின்னா இல்லை. குறைஞ்சது ஒரு 10 மாடுக்கு ஒருத்தர், இல்லை 100 மாடுக்கு 10 பேர் அப்படின்னு குறைஞ்ச அளவில் தான் மாடுகளை ஓட்டி செல்வாங்க. ஆனால் குறிஞ்சியில் இருக்கிற மக்கள் அதிகமாச்சே. இப்போது இந்த 10 பேர்த்தையும் அடிச்சுட்டு இந்த மாடுகளை தூக்கிட்டு போகிறது ரொம்ப எளிது. இப்படி தான் மாடு கவர்தல் முதன் முதல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரி, மாடுகளை கவர்ந்தாச்சே, இனி என்ன பண்ணுறது? இந்த மாடுகளை மேய்க்க சென்ற மக்கள் தன்னோட தலைவன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி நாங்கள் மாடுகளை மேய்க்கிறதுக்கு மலைக்கு போனோம். அப்போது அங்கே வாழ்ந்த வேட்டையாடுகிற மக்கள் என்னுடைய மாடுகளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மேய்ச்சல் நிலத்தலைவன் ஒரு கூட்டமாக சேர்த்துட்டு அங்கே இருக்கிற மாடுகளை போய் திரும்ப பிடிச்சிட்டு வரணும். அதுதான் நிறை மீட்டல் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. நிறை மீட்டல் அவ்வளவு எளிதானா? அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா மலையை ஏறணும். மலையை ஏறினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாடுகளை பிடிச்சிட்டு வரணும். அதற்கு அவர்களோட சண்டை போட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதாவது வேட்டையாடுகிற மக்களோட சண்டை போடுற சூழ்நிலையும் இருக்கும். அதனால் பெரும்பாலும் நிறை மீட்டல் செய்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இரவு நேரங்களை தேர்ந்தெடுப்பாங்க, அல்லது காலை வேளைகளில் தேர்ந்தெடுப்பாங்க. குறிப்பாக அதிகாலை வேளைகளில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நேரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களை திசை திருப்பணும். வேட்டையாடுகிற மக்களை திசை திருப்பணும். எப்படி திசை திருப்புவாங்க அப்படின்னா, நெருப்புகளை பற்ற வைக்கிறது. அவர்கள் இருக்கிற பகுதிகளுக்கு நெருப்புகளை பற்ற வச்சுருவாங்க. அதனால் அவர்கள் திசை திருப்பிடுவாங்க.
இவர்கள் மாடுகளை ஓட்டிட்டு வந்துடுவாங்க. இதுதான் நிறை கவர்தல், மன்னிக்கவும் நிறை மீட்டல். சில சமயம் எல்லா மாடுகளையுமே மீட்டு கொண்டு வர முடியும், சில சமயம் எல்லா மாடுகளையும் மீட்டு கொண்டு வர முடியாது, ஒரு சில மாடுகளை மட்டும் மீட்டு கொண்டு வர முடியும். இதனால் சில மாடுகள் குறிஞ்சி நிலத்துலேயும் இருக்கும், அதாவது உணவு தேவைக்காக குறிஞ்சி நிலத்துலேயும் மாடுகள் சிலது இருக்கும். ஆணிறைய கவர செல்கிறவங்க யார், மீட்க செல்கிறவங்க யார் அப்படின்னு வித்தியாசம் தெரியணும் இல்லையா? அதனால் ஆணிறைய கவர செல்கிற கூட்டம் வெச்சி பூவையும் ஆணிறைய மீட்க செல்கிற கூட்டம் கறந்த பூவையும் சூடிக்கொள்வாங்க. இப்படி தான் மெய்ச்செல்லன மக்களுக்கும் குறிஞ்சி நெய்தல் மக்களுக்கும் போர் முறை முத முதல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும். சில காலங்களுக்கு பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு போக்குவரத்துங்கிறது ரொம்ப எளிமையாகுது. பொருட்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது எளிமையாகுது, அதனால் திருட்டுங்கிறது குறையுது. ஏன்னா இப்போது மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நோக்கி நகர வேண்டியதில்லை, அந்த இடத்துலேருந்தே பொருட்களை வாங்கலாம்ங்கிற நிலைமை உருவாகுது. ஆனால் இப்போவும் குறிஞ்சி நில மக்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா வண்டிகள் மேலே ஏற முடியாது இல்லையா மலைகளில். சக்கரம் கண்டுபிடித்த பிறகு பானைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த பானைகளில் நிறைய பொருட்கள் சேமித்து வைக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. இதே போல் நெய்தல் நிலத்து மக்கள் வந்து படகுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆரம்ப காலங்களில் நெய்தல் நில மக்கள் வந்து கரைகளிலிருந்து மீன்களை பிடிச்சிருப்பாங்க. மரக்கட்டைகள் அந்த நீரில் அடித்து வரப்பட்டிருக்கும், அது மிதந்திருக்கும், அந்த மரக்கட்டைகளில் ஏறி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மரக்கட்டைகளை ஒன்றா சேர்த்து மீன் பிடிச்சி படகுங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இந்த சக்கரமும் படகும் கண்டுபிடித்ததுக்கு பிறகு வணிகம்ங்கிறது பெருமளவில் நடைபெறுது. இந்த வணிகத்தோட சமநிலையின்மை தான் பின்னாடி போருக்கான காரணமாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.